தைவானில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் அவங்கவுங்களுடைய ஃபோனில் பிரசிடென்சியல் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து குவியுது. உடனே இரவோடு இரவாக தான் தங்கி இருக்கக்கூடிய வீடுகளெல்லாம் விட்டு அவங்க வெளியில் வந்து காத்து கிடக்கிறாங்க. யாருக்காக அப்படின்னா, பூகம்பத்துக்கும் நிலநடுக்கத்துக்குமாகவே அவங்க காத்திருக்காங்க. என்னடா பஸ்ஸுக்கு போகிறதுக்கும் ஆட்டோவுக்கு போகிறதுக்கும் மெட்ரோவில் போகிறதுக்கும் சொல்கிற மாதிரி காத்து கிடக்கிறாங்கன்னு சொல்கிற அப்படின்னா, தைவான் மக்களுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அடிக்கடி சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் தான். ஆனால் இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது, பெரிய பெரிய வீடியோ காட்சிகளோட தைவானை பற்றிய முழு விவரங்களும், தைவானில் ஏற்பட்ட நிலநடுக்கம் அது தொடர்பான வீடியோக்களையும் தான் பார்க்க போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். நிலநடுக்கம் ஓகே, நம்ம ஊரில் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது பெரிய பிரம்மாண்ட செய்திகளாக பேசப்படும். சென்னையில் நிலநடுக்கமாம்ப்பா, இது வரைக்கும் அப்படி நடந்ததே கிடையாது அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் சீனா, தைவான், ஜப்பான் மாதிரியான கண்ட்ரீஸ்ல எல்லாம் அதிகமான அளவில் நிலநடுக்கங்கள் அப்பப்போ வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுவும் 1990களுடைய தொடக்க காலகட்டத்தில் வந்த நிலநடுக்கம் மாதிரி ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி அந்த மக்கள் அனுபவித்த துயரங்கள் அப்படிங்கிறது 7.2 ஹெக்டேர் அளவுக்கு வந்திருந்தது நிலநடுக்கம். பெரிய அளவிலான பாதிப்புகள், நிறையா வீடுகள்லாம் டேமேஜ் ஆகியிருந்தது. அதே மாதிரியான ஒரு நிலை வந்து நேற்றைய தினம் நடந்தது. இரவு முழுவதும் தைவான் மக்கள் தெருவோரம் தூங்கி கிடந்தாங்க. காரணம் என்னென்னா, அதிபயங்கரமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஒரு ராத்திரியில் ஒரு நிலநடுக்கம் வந்துச்சு அப்படின்னாலே ஊர் முழுவதும் தூங்க மாட்டாங்க. ஆனால் அடுத்தடுத்த செகண்டில், அடுத்தடுத்த நிமிஷத்தில், மொத்தம் 12 மணி நேரத்தில் 80 முறை நிலநடுக்கம், பூமி குலுங்குச்சு அப்படின்னா, ரோடு பொளந்துச்சு அப்படின்னா, அந்த மக்களால் எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் தைவானில் நடந்திருக்கு. இந்த விஷுவலாகவே பார்த்துட்டு வாங்க. 2.3 கோடி மக்கள் இருக்காங்க. இது பசிபிக் பெருங்கடலுடைய ஆரிஜினுக்குள்ளே வரும், ரிங் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளுக்குள்ளே தான் இவங்களும் அடங்குறாங்க. இந்த தைவான் அப்படிங்கிறது தனி நாடு அப்படிங்கிறது எல்லாரும் சொல்கிறாங்க, பட் உலக அரசியல்வாதிகள் அதை ஏற்றுக்கிறது கிடையாது. அது ஒரு தனி நாடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தைவான் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளே சீனாவுக்குள்ளே அடக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் சைனாவினுடைய கண்ட்ரியும் சொல்லிக்கிட்டு இருக்கு. 2.3 கோடி மக்கள் இருக்காங்க. இந்த மக்கள் இடையில வாக்கு செலுத்தி ஒரு நபரையும் தேர்ந்தெடுத்தாங்க. அவருடைய பேர் லாங் சிங் அப்படின்னு. அவரால் இந்த நிலநடுக்கத்தை தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், இயற்கை பேரிடரை யாராலையும் சமாளிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த டெக்டானிக் பிளேட்டுகள் வந்து ஒன்றோடொன்று அதிகமான அளவில் உராயக்கூடிய ஒரு பிளேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த தைவான் அப்படிங்கிற கண்ட்ரி தான். இந்த டெக்டானிக் பிளேட்டை பற்றியும், சுனாமி எப்படி உருவாகுது, நிலநடுக்கம் எப்படி உருவாகுதுங்கிறத ஏற்கனவே துபாயில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தினப்போ, பெருமழையினப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது பெரும்பான்மையான சப்ஸ்கிரைபர்களால் பார்க்கப்பட்ட ஒரு வீடியோ. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த டெக்டானிக் பிளேட்டுகள் பற்றிய அறிவியல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நடந்த நிகழ்வு அப்படிங்கிறது சைனாவை ரொம்ப பெரிய அளவில் தைவான் பக்கம் திருப்பியிருக்கு. சீனாவில் பெருவெள்ளம் ஏற்பட்டிருந்த இந்த சூழ்நிலையில் கூட தைவானுக்காக மிலிட்ரி ஆப்ரேஷன் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இராணுவ வீரர்களை தைவானுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கு சைனா அரசு. ஜி ஜின்பிங் தனி தைவான் மேலே ஒரு பெரிய நம்பிக்கையும் பெரிய கரிசனமும் வைக்கிறதுக்கு காரணம் தைவானுடைய நிலப்பரப்பு தான். தைவானுடைய நிலப்பரப்பு அப்படிங்கிறது சீனாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிலப்பரப்பாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, அமெரிக்கா உதவி பண்ணுது,
1700 தொடக்க காலகட்டத்தில் 17வது நூற்றாண்டு காலத்தில் டச்சுக்காரர்களுடைய ஆட்சி காலம் இருந்தது. அதற்கு பிறகு ஜப்பான் ஆட்சி செய்தது. அதற்கு பிறகு வந்து சைனாவினுடைய கையில் இருந்து இப்போது தனிநாடு கேட்டு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய தைவான் இப்போது அதில் எலெக்ஷனையும் சந்திச்சிருக்காங்க. இதெல்லாத்தையும் கடந்து இப்போது 85 முறை நிலநடுக்கம் ஒரே ராத்திரியில் நடந்திருக்கிறதுங்கிறது தைவான் மக்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, ஒரு பெரிய செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதை தயாரிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆலை ஒன்று இருக்குது தைவானில். உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான பெரிய ஆலை அப்படிங்கிறாங்க. அந்த ஆலையில் தயாரிக்கக்கூடிய செமிகண்டக்டர் டிவைஸ் எல்லாமே உலகின் பல்வேறு நாடுகளுக்கு சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. அந்த ஆலை மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி உலக நாடுகளையே பேசு பொருளாக மாற்றிருக்கு. அதனால தான் சீனா வந்து அந்த தைவானுக்கு பெரிய அளவில் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய உழைப்புங்கிறது சைனாவுக்கு தேவை. சைனா நிறையா பொருட்களை உற்பத்தி செய்யலாம், அதை வாங்கிறதுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில் ஆட்கள் இல்லைங்கிறது சீனாவினுடைய பெரும் குறை. அதனால் தாங்க உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை எல்லாமே தைவான் மக்களுக்கு கொண்டு போய் விற்கிறதுல சீனா பெரிய அளவில் ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் தான் இங்கே நிலநடுக்கமும் சீனாவில் பெருவெள்ளமும் ஏற்பட்டு டோட்டலாக வந்து அங்கே ஏற்பட்ட நிலநடுக்கத்தினுக்கான பாதிப்பு ஜப்பான், இந்தோனேஷியா, சைனா வரைக்கும் எதிரொலிச்சிருக்கு. சீனாவினுடைய கடற்கரையில் வந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியது தான் இந்த தைவான் அப்படிங்கிற கண்ட்ரி. ஏகப்பட்ட மலைகளும் அது ரொம்ப இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய ஒரு நகரமாக இருக்கும். அதனால தான் அந்த தைவான் அப்படிங்கிற தீவுக்கே அழகிய தீவு அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த அழகிய தீவில் பெரிய பாறை ஒன்று உளுந்து ரோட்டில் வந்து உளுந்தா இப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு, அதையும் பார்த்துட்டு வாங்க. இந்த மாதிரியான நிலநடுக்கங்கள் பூகம்பங்கள் அதிக அளவில் ஏற்படுறதுனால தைவான் வந்து உலகின் பல்வேறு நாடுகளை இணைக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு கிடையாது. ஆசிய கண்டத்தையும் பசிபிக் கண்டத்தையும் இணைக்கக்கூடிய தட்டுகள், அந்த அளவுக்கு அந்த டெக்னாலிக் பிளேட்டு வந்து இருக்கக்கூடிய இடம், அது திசை மாறக்கூடிய இடம். அதனால தான் தைவானை ஒரு நாடாகவே அங்கீகரிக்க முடியல. அதனுடைய நிலப்பரப்பு அப்படிங்கிறது குறிப்பிட்ட காலகட்டத்தில் அப்படியே டேக் டைவர்ஷன்ங்கிற மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு போய்கிட்டே இருக்குது. ஸோ உலகின் பல்வேறு நாடுகள் மட்டுமல்ல கண்டங்களுடைய இருப்பிடத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பாக இருக்கக்கூடியதில் முக்கியமான ஒரு பிளேஸ் எதுனா இந்த அழகிய தீவுன்னு சொல்லப்படக்கூடிய இந்த தைவான் தான். ஸோ அப்படிப்பட்ட தைவானுடைய நிலப்பரப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி நிலநடுக்கத்தால் மிகப்பெரிய அளவிலான சேதத்தை உண்டாக்கியிருக்கு. எல்நினோ அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி வந்து பெரிய அளவிலான பாதிப்புகளை உணர்ந்துக்கிட்டு இருக்கு. துபாயில் பெருவெள்ளம் ஏற்பட்டது, செயற்கையாக மழை பொழிந்தது தான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு வதந்தி பரப்பினாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது, செயற்கை மழையெல்லாம் அங்கே பொழிய வைக்கலை அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் ஃபைல் ஆகிருக்கு. இயற்கையாக பெய்த மழை இவ்வளவு தூரம் கொடூரமாக துபாயை தாக்கியது அப்படின்னு வருத்தப்பட்ட நிகழ்வுகள்லாம் நிறையா பேர் சோசியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சுது. அதற்கு அடுத்த வாரமே வந்து சைனாவில் வந்து பெருவெள்ளம் ஏற்பட்டது. அந்த பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்க இன்ன வரைக்கும் மீள முடியல. இது தொடர்பான வீடியோக்களையும் நம்ம பார்த்தோம். சைனாவை தொடர்ந்து இப்போது தைவானில் பெரிய அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. சுனாமி எச்சரிக்கையெல்லாம் இல்லை அப்படிங்கிற நிம்மதி பெருமூச்சு விட்டாலும் தொடர்ந்து தைவான் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டு கட்டடங்கள்லாம் இடிஞ்சு போயிருக்கு, கால்நடைகள்லாம் நிறையா பேர் மிரண்டு போயிருக்குங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். நிறையா கால்நடைகள் வந்து பார்த்திங்கன்னா வன ஜூவில் இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேடான பகுதியை நோக்கி ஓடக்கூடிய காட்சிகள், காட்டு விலங்குகள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயரக்கூடிய காட்சிகள்லாம் தைவானில் அரங்கேறிய நிகழ்வுகள் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது சுனாமிக்கான எச்சரிக்கையாக இருக்குமோ, விலங்குகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்றதே அப்படின்னு சொல்லிட்டு தைவானுடைய வானிலை ஆய்வு மையம் ரொம்ப உன்னிப்பாக தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு விஷயம் மக்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, சைனா தைவானுடைய வரலாற்றில் ஒரே இரவில் 80க்கும் மேற்பட்ட ஒரு நிலநடுக்கம் அப்படிங்கிறது, 80க்கும் மேற்பட்ட முறை நிலநடுக்கம் ஏற்பட்டதுங்கிறது இதுவரைக்கும் வரலாறுல நடந்ததே கிடையாது. விட்டு விட்டு நிலநடுக்கம் அப்படிங்கிறது இத்தனை முறை வருது அப்படின்னா பெரிய ஆபத்துக்கான ஒரு முன்னோட்டமாகத்தான் இது பார்க்கப்படுது. உலகினுடைய நிலப்பகுதியும் சரி, நீர் இருக்கக்கூடிய கடல் ஏரியாவும் சரி, தன்னுடைய இருப்பிடத்தையும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய தன்மையையும் மாற்றிக்கொண்டே இருக்கிறது. அதற்கு காரணம் இந்த மனித இனத்தினுடைய பேராசை தான். ஸோ இருப்பதை வைத்து இருக்கிற வரைக்கும் இன்னொருவரை தொந்தரவு பண்ணாமல் வாழ்ந்தோம் அப்படின்னா போர் உள்ளிட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு மனித வாழ்க்கை அமைதியான ஒரு வாழ்க்கையாக அமையும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். தைவானுடைய அடுத்த கட்ட அப்டேட் பற்றி அடுத்த வீடியோவில் போடுறேன். நன்றி.